ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி மதியத்துலேருந்து தாங்க விளாகு. இன்றைக்கி வந்து பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சுக்கு பூசணிக்காய் சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் கட் பண்ணி இதை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்திரம்லாம் காலையில் கழுவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் நம்ம குக்கரெல்லாம் தேவைப்படும். பருப்பு வேக வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பாருங்கள், இந்த ஒரு செடியில் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு. அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் வெளியே வந்தேன். ஆனால் சரியான வெயில் அடிக்குது, சூப்பராக இருக்குல்லங்க, கலரே அழகாக இருக்குது. மூணு பூ பூத்துருக்கு இன்றைக்கி. நேற்று ஒரு பூ பூத்துருந்தது. இது இந்த ரகம் வந்து நல்ல மொட்டாக விடுது, நிறைய மொட்டு இருக்குது. இது வந்து மணத்தக்காளி கீரை காலையில் வந்து வாங்கினேங்க. அதை ஆஞ்சி டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு சூப்புக்காக. வேஸ்ட் அப்படியே செடிக்கு போட்டுறணும். பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம். வேலை வந்து நம்மளுக்கு குறையவே குறையாதுங்க. லேடிஸ்க்கு வந்து வேலை வந்து கிட்டத்தட்ட இடையில ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர் வேணால் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சிட்டே இருந்தோன்னா தான் வீடும் சுத்தமாக இருக்குது. ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குதுங்க லேடிஸ்க்கு. அதுக்கு நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்க வேண்டிதான், வேறு வழியே கிடையாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரி, நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேங்க. நெய் ஜாடி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு, இதில் நெய் ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஃபில் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி அப்பப்போ எண்ணெய் ஜாடி நெய் ஜாடி எல்லாமே கழுவி வச்சிட்டோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். நெய் வந்து முன்னாடி நான் வீட்லேயே தான் எடுப்பேன், இப்போ கொஞ்சம் பால் வாங்குறது கம்மியானோன்னே கொஞ்சம் எடுக்கலை. பழையபடி இப்போ தான் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் நெய் உருக்கும்போது நான் காமிக்கிறேன். இது வந்து சாதம், காலையிலேயே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்காக சாதம், அப்புறம் ரசம், அப்புறம் கேரட் பொரியல் எல்லாம் பண்ணி கொடுத்தனுப்பியாச்சு. சரி, இன்றைக்கி மதியத்துக்கு மட்டும் வேணால் பூசணிக்காய் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் ரசம் மட்டும் இருக்கு இல்லையா, அதனால் மதியம் சாப்பிட முடியாது. பாப்பாவுக்கு சளி இருக்கிறதுனால நான் ரசம் மட்டும் கொடுத்து அனுப்புனேன். சரி, நம்ம மதியம் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம துவரம்பருப்பை குக்கரில் வேக வச்சிடலாம். நான் இந்த அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு கையளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். சிவகாசியில் நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க, இன்னைக்கு மழை பெய்கிற மாதிரியே தெரியல. அதனால் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் சிக்கனமாக தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி கழுவுற தண்ணி, கை கழுவுற தண்ணி, சிங்க்லேயே இப்படி ஒரு வாளி வச்சிட்டோம்னா நிறைய இதை அப்படியே கொண்டு செடிக்கு ஊற்றிடலாம். செடிகளுக்குன்னு தனியாக தண்ணி விட தேவையில்லை. இந்த மாதிரி தான் தண்ணியை சிக்கனமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா மழை அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அதுவும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது செடிகளுக்கும் ஹெல்த்தி தான். இந்த பருப்பு தண்ணி, வேக வைக்கிற தண்ணி, எல்லா தண்ணியும் அந்த காலையிலேருந்து ஒரு அஞ்சு வாளி பிடிச்சி ஊற்றிட்டேன் வெளியே. கொஞ்சமாக பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பையும் குழையவும் வேக விட்டுறக்கூடாது, வேகாமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சு, பருப்பு முங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் இதிலையே போட்டுருவோம், தாளிக்கிறதுலேயும் கொஞ்சம் போடுவோம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோன்னா பருப்பு வந்து பொங்கி தண்ணி வெளியே வராது. குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. பருப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி நம்ம சாம்பார் வச்சிடலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். பூசணிக்காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் இன்னைக்கு. இதை தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம். பயங்கர ஹார்டாக இருக்குது தோல். ஏற்கனவே பூசணிக்காய் பொரியல் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில், ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் சீவி நம்ம கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசாக போட்டால் தான் கரையாது, இல்லைன்னா பூசணிக்காய் அப்படியே கரைஞ்சி சாம்பாரில் போயிடும். கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம், இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும்.
நடுவில் உள்ளதை எடுத்துருங்க, அப்போ சொல்ல மறந்துட்டேன். நம்ம எடுத்து காமிச்சோம் இல்லையா, அதில் பாதி காய் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். பாதி காய் வந்து சாம்பாருக்கு போதும். அடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்ம புளி சேர்க்குறோம், தக்காளி ஒன்று இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு புளி மட்டும் சேர்க்குறேன். பருப்பு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். பருப்பு வந்து 2 விசில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 4 விசில் வந்துடட்டும், இல்லை இன்னும் 1 விசில் போதும். இதிலேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தக்காளி இருந்தால் போட்டுக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. இப்போ நான் பூசணிக்காவே இதில் சேர்த்துறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு சாம்பார் பொடி போடலாம். சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன்றதுனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி விடணும். நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். பருப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் கரையாது சாம்பாரில் பூசணிக்காய். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இந்த சாம்பார் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. வேறு எதுவும் காய் போட இஷ்டம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டாச்சு. இனி புளி தண்ணி கொஞ்சம் விடுவோம். அதனால் கொஞ்சம் கொதி வந்து பூசணிக்காய் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம புளி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பருப்பு கலந்ததுக்கப்புறம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். பூசணிக்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு மிளகாத்தூள், கறி மசால் பொடி, மஞ்சப்பொடி எல்லா வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் அரைச்சதை நான் காமிக்கலை. மிஷினில் கொடுத்து மறுநாள் தான் நான் அரைச்சேன். அதை எடுத்து போங்கட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வீடியோ நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து கறி மசால் பொடி. குருமாவுக்கு அப்புறம் காளான் குழம்பு அந்த மாதிரி வைக்கிற குழம்புக்கெல்லாம் இந்த கறி மசால் பொடி தனியாக அரைச்சிருக்கேன். பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டே அரைச்சிருக்கு. இதுவுமே நான் வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து விரலி மஞ்சள் நல்லா 1 கிலோ வாங்கி அப்படியே வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி மட்டும் கொடுத்துருக்கேன், இன்னும் வரலை. நான் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆ சாரிங்க, ஏற்கனவே சாம்பார் பொடி வீடியோ போட்டிருக்கேன். அது பொடி மட்டும் நான் இன்னும் அரைக்கலை. ஒரே நாளில் எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு டயர்டாயிருச்சு. அதனால் நான் சாம்பார் பொடி மட்டும் இன்னொரு நாள் அரைச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. பூசணிக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிடலாம். மஞ்சப்பொடி வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். எடுத்து அவ்வளோ மணமாக இருக்குங்க. ஒரிஜினல் மஞ்சப்பொடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரும் பாருங்களேன், ஒரிஜினல், எந்த கலப்படமும் இல்லாத ஒரு மஞ்சள். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்குவேன், 1/4 கிலோ அந்த மாதிரி. இப்போ தான் 1 கிலோ ஃபஸ்ட் டைம் நிறையா வாங்கி அரைச்சிருக்கேன். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. பருப்பு கேஸ் போயிடுச்சு. நல்லா மசிச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பருப்பருப்பாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பையும் மசிஞ்சிட்டா நல்லா இருக்காது. புளி வந்து ஊற்றிடலாம் சாம்பாரில். சாம்பாரில் புளி சேர்த்துடலாம்.
புளி சேர்த்து கொஞ்சம் கொதிச்ச வட்டி நம்ம பருப்பு சேர்த்துடலாம். சாம்பாரில் பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். குக்கரில் கொஞ்சமாக பருப்பு தண்ணியில் கழுவி ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ அதை கொஞ்சமாக தான் போட்டோம். அவ்வளோதான், சாம்பாரை வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும் சாம்பார் வந்து. அவ்வளோதான், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்ததை ஊற்றிடலாம். மல்லியில் போட்டுடலாம். அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் சாம்பார் சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, அடை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து. அவ்வளோதான், சாம்பார் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம தொடச்சிட்டோம்னா வேலையும் முடிஞ்சிடும். சில நேரம் அப்பப்போ இதே மாதிரி கிளியர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி வேலை பண்ணுறது. பூசணிக்காய் சாம்பார் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க லக்கி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.